இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8:18. ஐசியா சாப்டர் 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். Behold, I and the children whom the Lord has given me are signs and portents in Israel from the Lord of hosts who dwells on Mount Zion. நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற அற்புதமான வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவருடைய நாமம் அற்புதமானவர், அதிசயமானவர். ஒரு கழுகு எப்படி உயர பறப்பதற்காக படைக்கப்பட்டதோ, அந்த கழுகினுடைய குஞ்சு எப்போதுமே தன்னுடைய பறப்பவற்றை குறித்தே அதனுடைய சிந்தனை இருக்கும். ஒருபோதும் அது ஊர்ந்து போவதற்கோ நடந்து போவதற்கோ அது யோசிக்காது. அது பிறந்த நாள் முதல் அது பறப்பதற்கென்றே அது யோசிக்கும். அதுபோலத்தான் கிறிஸ்துவுக்குள் பிறந்த நாமும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிறந்த நாமும் அவரை போலவே அதிசயமான காரியங்களை அனுபவிப்பதற்கும் அதிசயமான கிரியைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இந்த உலகத்திலே தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அற்புதமானவர், அந்த அதிசயமானவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைபட ஆரம்பித்த நாளிலிருந்து அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். எப்பொழுது அந்த அதிசயமான ஆண்டவர், அற்புதமான ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்கிறோமோ, எப்போது இந்த அதிசயமானவரை நாம் அறிந்து கொள்கிறோமோ, எப்போது இந்த அதிசயமான தேவனை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோமோ, நம்மையும் அதிசயங்களாக அற்புதங்களாக இந்த உலகத்தில் மாற்றி நடத்துவதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். இந்த அற்புதமான ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக்கினவர், இருளை வெளிச்சமாக்கினவர், கோணலானவைகளை செம்மையாக்குகிறவர், ஓ முடியாத காரியங்களை முடித்து வைக்கிற அற்புதமான ஆண்டவர், ஒன்றுமில்லாமைகளிலிருந்து புதுமைகளை உருவாக்குகிற ஆண்டவர், குருடரின் கண்களை திறந்தார், செவிடரின் செவிகளை திறந்தார், ஊமையனை பேச வைத்தார், முடவர்களை நடக்க வைத்தார், மரித்த சரீரத்தை 3rd நாளிலே உயிரோடு எழுப்பினார். அப்பேற்பட்ட அமீன் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய அற்புதமான அதிசயமான கிரியைகளை செய்த ஆச்சரியமான தேவன் நமக்குள்ளே அவர் இன்றைக்கு வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே இதுவரை கண்டிராத, இதுவரை யோசித்திராத, இதுவரை நம்முடைய வாழ்க்கையில எண்ணீராத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையில் ஆண்டவர். இன்றைக்கு இந்த வார்த்தையை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி துளிகளிலேயும் அறிக்கையிட ஆரம்பிங்க. நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும். தேவனனை அற்புதமாக அதிசயமாய் வைத்திருக்கிறார். ஆதி நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் நான் எண்ணீராத, நான் யோசித்திராத, இதுவரைக்கும் இந்த உலகம் கண்டிராத புதிய காரியங்களை எனக்கென்று கர்த்தர் முன்குறித்திருக்கிறவைகளை, எனக்கென்று கர்த்தர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை, கர்த்தர் எனக்கென்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, எனக்கென்று தேவன் ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற அந்த நன்மைகளை அழகாய் வாசிக்கிற இல்லையா? அவர் நமக்கென்று ஆயத்தம் செய்தவைகளை கண் கண்டதும் இல்லை, செவிகள் கேட்டதும் இல்லை, அவைகள் நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் புதிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் புதிய விதங்களிலே, புதிய வடிவங்களிலே நம்மை நடத்தி, நம்முடைய பிறப்பே ஒரு அற்புதம் தான். நம்முடைய பிறப்பை அதிசயமாய் நடத்தினார். கருவிலிருந்தே நம்மை அற்புதமாக அதிசயமாய் வழிநடத்தி வந்த ஆண்டவர் இந்த வாழ்நாளின் ஒவ்வொரு நாளிலேயும் கர்த்தரை அதிசயமாக ஆச்சரியமாக நடத்தி இருக்கிறார். நாம் நடந்து போய்கொண்டிருக்கிற இந்த அற்புதமான பாதையில் எப்போதும் தேவனை சார்ந்து வாழ்ந்து, தேவனை பற்றி கொண்டு, தேவனுடைய கிருபைகளிலேயும் தேவனுடைய நன்மைகளிலேயும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பதற்கு எதிர்பார்ப்போடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் வடிவமைத்துக் கொள்வோம். தேவனுடைய அற்புத செயல்களையும் அதிசயமான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அனுபவித்து போவதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அற்புதங்களாக, அதிசயங்களாக
நீங்கள் உயரை பறப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். ஒரு நாளும் ஊர்ந்து செல்வதற்காகவோ நகர்ந்து போவதற்காகவோ அல்ல. எப்படி அந்த கழுகினுடைய குஞ்சு அமேன் தன்னுடைய நிலையை அறிந்து அதனுடைய பிறப்பின் ஆரம்பத்தில் இருந்து அது பறப்பதற்காய் தன்னுடைய சிந்தனைகளை வடிவமைத்துக் கொள்கிறதோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் எண்ணங்களை அப்படியே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நான் பறப்பதற்கென்று படைக்கப்பட்டவன். ஒரு நாளும் இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கோ இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கோ என் செவிகளையோ என்னுடைய பார்வைகளை திருப்பி விடாதபடி பேரின்பமாகிய இயேசுவை உங்கள் வாழ்க்கையில பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த பேரின்பம் உங்கள் வாழ்க்கையில அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிச்சயமாய் கொண்டு வரும். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமான உம்முடைய பிள்ளைகளுக்காக இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இந்த நாளிலேயும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில உம்முடைய நன்மைகளையும் உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை இவர்கள் காணும்படியாக கர்த்தரின் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் கண்டிராத, இதுவரைக்கும் யோசித்தராத, இதுவரைக்கும் எண்ணி பார்த்திராத புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய கிருபைகளையும் அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக பரலோகத்தின் தேவனானவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் கை கூடி வரப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிருபை கூடவே இருந்து வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக உங்களை நடத்துவாராக. உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் நம்முடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். காட் பிளஸ் யூ. ஆண்டோடைய நாம் மகிமைப்படுவது. ஆமே. Thank you.